ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி அண்ட் பிசி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் அளவியல் டாபிக் அதாவது மெஷர்மெண்ட் டாப்பில் இருக்கக்கூடிய உருளை சிலிண்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இணைகரம் சாய் சதுரன்னு ஆறு டாபிக் பார்த்துருக்கோம் அந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா டி டூ டி டைம் டூ டைமென்ஷன் அப்படின்னு தான் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டூ டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து டின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து உருளை இந்த மாதிரி கணச்சதுரம் கணச்சவங்க பாக்ஸு டியூப்லைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீடியே சேர்ந்தது த்ரீ டைமென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டைமென்ஷன் ஃப்ளாட்டாக இல்லாத மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீடியை சேர்ந்தது நம்ம அந்த டூ டி அதாவது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம் பரப்பளவு கண்டுபிடிப்போம் சுற்றளவு கண்டுபிடிப்போம் அதுவே வந்து த்ரீ டிக்குன்னு பார்க்கும்போது வலைபரப்பு அது மட்டும் இல்லாமல் மொத்த புறப்பரப்பு அது மட்டும் இல்லாமல் கன அளவு இந்த மாதிரி வந்து கண்டுபிடிப்போம் கன அளவு பரப்பு இது வந்து கண்டுபிடிப்போம் அதில் வந்து பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிப்போம் இதில் வந்து பரப்பளவு கன அளவு கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளை நமக்கு தெரியும் உருளைனால் என்னென்ன உருளை சொல்வோம் டியூப் உருளைன்னு சொல்லலாம் சிலிண்டர் அப்புறம் வந்து எது எது உருளையாக இருக்கோ அதெல்லாம் வந்து உருளைன்னு தான் சொல்வோம் இப் இப்போது செவ்வகத்தில் செவ்வகத்தில் என்ன பண்ணுவோம் இப்படி இருக்கும் இதில் வந்து கீழே லென்த்து எல்லு பிரெத்து பேஸ் வந்து பி அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா மேலே சிலிண்ட்ருக்குன்னு பார்க்கும்போது இது சுருட்டும் போது என்ன ஆகும் இப்படி வந்து கீழே இப்படி வந்து திரும்பி இதை சுருட்டி கீழே இப்படி வருமா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் தான் எல் இப்போ இங்கே சுருட்டும் போது என்ன இந்த இடம் தான் வந்து எல்லாம் மாறும் இது எல்லு அதே மாதிரி இதுதான் வந்து பேஸ் பேஸ் இல்லைனா ஹைட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் வந்து நம்ம உருளைக்கான ஃபார்முலாஸ்லாம் வந்து டெரிவ் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நேர்வட்ட உருளையுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் நேர்வட்ட உருளையுடைய வலைபரப்பு இந்த நேர்வட்ட உருளையோடைய வலைபரப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா செவ்வகத்துடைய பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது இன்ட்டு பி இதில் எல் என்னது இதுதான் எல் அப்போது இது வந்து எந்த எந்த ஷேப்பில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்குது அப்போ நம்ம வந்து வட்ட வடிவத்துக்கு வந்து சுற்றளவு இது வந்து சுற்றி இருக்குது பாத்தீங்களா இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவு என்னது வட்டத்தோட சுற்றளவு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா டூ பையார் எல்லுக்கு பதிலாக நம்ம டூ பையார் சப்ஷூட் பண்ண போகிறோம் இது வந்து பேஸை வந்து ஹைட்டு அப்படின்னு வச்சுக்கிறோம் இன்டு ஹை ஹச்சி இப்போது டூ பையார் ஹச்சி இதான் வந்து உருளையோடைய வலைப்பரப்பு இந்த செவ்வகத்தை வந்து நம்ம சுருட்டும் போது எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு வந்து வரைஞ்சிக்கிட்டு இந்த இது வந்து எங்கே இருக்குது எல் இந்த இதுதான் எல் இதே மாதிரி இது வந்து பேஸு இப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த வட்டமாக இருக்கிறது தான் வந்து வட்டத்துடைய சுற்றளவு வந்து நமக்கு வந்து எள்ளுக்கு பதிலாக சப்ஷூட் பண்ணுறோம் வட்டத்துடைய சுற்றளவு தான் வந்து இந்த எல் இப்போ டூ பையார் அப்படின்னு சப்ஷூட் பண்ணுறோம் இந்த பியை வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கிட்டு ஹச்சின்னு போடுறோம் அப்போ வந்து வலைபரப்பு என்ன அப்படின்னா டூ பையார் ஹச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கும் மொத்த புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்த புறப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வலைபரப்பு அதாவது நேர்வட்ட உருளையுடைய வலைப்பரப்பு ப்ளஸ் இந்த மேல் வட்டத்தோடைய இருக்குது பார்த்தீங்கன்னா மேல் வட்டத்துடைய பரப்பளவு ப்ளஸ் கீழ் வட்டத்துடைய பரப்பளவு இது ரெண்டுத்தையும் மேல் வட்டத்துடைய பரப்பளவு ப்ளஸ் வட்டத்துடைய பரப்பளவு அப்போது வலைப்பரப்பு என்னது டூ பையார் ஹெச்இ ப்ளஸ் மேல் வட்டத்துடைய பரப்பளவு என்ன வட்டத்துடைய பரப்பளவு என்னது பையார் ஸ்கொயர் ப்ளஸ் கீழ்வட்டத்துடைய பரப்பளவும் பையார் ஸ்கொயர் அப்போது இது என்ன டூ பையார் ஹெச்இ ப்ளஸ் பையார் ஸ்கொயரும் பையார் ஸ்கொயரும் என்ன டூ பையார் ஸ்கொயர் இதுலேருந்து என்னென்ன காமனாக வெளியெடுக்க முடியுமோ அதை வந்து எடுத்துக்கலாம் டூ பையார் வந்து காமனாக வெளியெடுத்தால் மீதி இருக்கக்கூடியது ஹெச்இ இதில் ஒரு ஆறு ஹெச் பிளஸ் ஆர் இதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு அடுத்தது உள்ளிரட்ட உருளையோடைய வலைப்பரப்பும் உள்ளிடற்ற உருளையோடைய மொத்த புறப்பரப்பும் கண்டுபிடிக்கணும் இப்போ உள்ளிரட்ட உருளையோட வலைப்பரப்புனா என்ன அப்படின்னா இதில் ஒரு இதை இது ஒரு உருளை அப்படின்னா இதுக்கு குள்ளார ஒரு உருளை இருக்கும் அதுதான் வந்து உள்ளிடற்று இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து இதான் இதான் வந்து ஆரம் இதுக்கான ஆரம் வந்து கேப்ஸில் வச்சுக்கோங்க இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த உருளைக்கு வந்து இந்த ஸ்மால் லெட்டர் ஆறு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உள்ளி உருளையோட வலைப்பரப்பு அப்படின்னும்போது போது டற்ற உருளையோடைய வலைபரப்புஸ்ஈக்குவல் இப்போ வந்து உருளையோடைய வெளிப்புற பரப்பு வலைபரப்பு என்ன உருளையோட உள்புற வலைப்பரப்பு என்ன அப்படி நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா டூ பையர்ஹெச் வலைபரப்பு என்னது டூ பையர்ஹெச் டூ ஆர் கேப்ஸ்க்கு ஒன்று ஆறு ப்ளஸ் ஸ்மாலுக்கு ஒரு ஆர் போட்டச்சா இப்போ வந்து இதுலேருந்து என்னென்ன காமலா வெளியிருக்கலாம் அப்படின்னா டூ பை ஹெச் வந்து காமலா வெளியிருக்கலாம் இது வந்து ஆர் ப்ளஸ் ஆர் ஹெச் வந்து இந்த சைடு போட்டிருக்கேன் இங்கேயும் போட்டுக்கலாம் டூ பைஹெச் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இதுதான் வந்து உள்ளிடற்ற உருளையுடைய வலைப்பரப்பு ஒன்றும் இல்லை இதோடைய வலைப்பரப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது கூட இது இப்போ இது வந்து ரெண்டு ஆறு இருக்கிறதுனால இங்கே வந்து கேப்ஸ் ஆறும் ஸ்மால் ஆறும் ஆட் பண்ணிணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வலைப்பரப்பு என்ன அப்படின்னா டூ பைஹெச் காமனாக வெளியெடுத்திங்கன்னா ஆர் ப்ளஸ் ஆர் இல்லை இதில் அப்படியே இருக்கு பாத்தீங்களா இதில் உள்ளிடற்ற உருளையோட வலைப்பரப்பு அப்படின்னு கேட்கும்போது இருக்கக்கூடியதில் இந்த ஆறு வந்து ஸ்மால் லெட்டர் ஆறு மட்டும்தானே இருக்கு இது கூட ப்ளஸ் ஆர் கேப்சுல் லெட்டர் ஆறு சேர்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து உள்ளிடற்ற உருளை உருளைக்கான ஃபார்முலா அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளிடற்ற உருளையுடைய மொத்த மொத்த புறப்பரப்பு என்ன மொத்த புறப்பரப்பு இதுலேயே நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் என்ன அங்கே ஃபார்முலா வலைப்பரப்பு ப்ளஸ் மேல் மேற்புற மற்றும் கீழ்ப்புற வட்டப்பாதைகளுடைய பரப்பளவு எழுதணும் அப்போ வந்து இதை வந்து நம்ம எழுதிக்கலாம் டூ பை ஆர் ப்ளஸ் ஆறு ஹெச் ப்ளஸ் இந்த மேல் இடத்துக்கு கீழ் இடத்துக்கு இது வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டூ பை இங்கே ஒரு ஆறு இருக்குது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஆறு அப்போ ஆர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு சின்ன இங்கே ஒரு ஆறு இருக்குது இங்கே ஒரு ஆறு இருக்குது அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இந்த பெரிய இதில் சின்னதை மைனஸ் பண்ண தான் இதோடைய வலைபரப்பு உள்ளிட்ட உலியோட வலைபரப்பு கிடைக்கும் அப்போது கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு இப்போது இது எப்படி எதெல்லாம் அப்படின்னா டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் ஹெச்இ ப்ளஸ் டூ பை இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஆர் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் அதாவது ஏ மைனஸ் பி இப்படி எழுதலாமா இப்போ இதில் வந்து என்னென்ன காமனா வெளியெடுக்க முடியுமோ அதை காமனா வெளியேற்றுக்கலாம் டூ பை ரெண்டுத்துலையுமே காமனா இருக்கு டூ பைய காமனா வெளியே எடுத்தாச்சு இங்கே ஆர் ப்ளஸ் ஆறு இருக்குது இங்கேயும் ஆர் ப்ளஸ் ஆறு இருக்குது அப்போ ஆர் ப்ளஸ் ஆரை வந்து காமனாக வெளியேறுட்டோம் மீதி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹெச் இருக்குது இங்கே ஒரு ஆர் ஆர் மைனஸ் ஆறு இருக்குது கேப்ஸ் ஆர் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஹெச் இதான் பார்த்தீங்கன்னா மொத்த உள்ளிடற்ற உருளையோடைய மொத்த புறப்பரப்பு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறீங்க இந்த ஆறுக்கு பதிலாக கேப்ஸ் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இங்கே ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஆருக்கு பதிலாக கேப்ஸ் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஆட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து கேப்ஸ் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஹெச் அப்படியே இருக்கட்டும் இந்த ஆருக்கு பதிலாக இப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஆர் மைனஸ் ஆர் இப்படி வந்து ஷார்ட்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே ஃபார்முலா படி டெரிவிட் பண்ணணும்னா இந்த மாதிரி டெர்வீட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக போகணுன்னா ஆருக்கு பதிலாக கேப்ஸ் ஆர் ஆட் பண்ணிக்க போகிறீங்க இங்கே உள்ளிடற்ற ஊர்லேயே அதாவது வெளிப்புறத்துக்கும் உட்புறத்துக்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்றதுனால கேப்ஸ் ஆரில் வந்து ஸ்மால் ஆராக மைனா மிஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அடுத்தது கன அளவு அதாவது உருளையோடைய கன அளவு நேர் நேர் வட்ட உருளையோட கன அளவு என்ன அப்படின்னா விக்குவல் டூ அடிப்பரப்பு இங்கே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அடிப்பரப்பு இன்ட்டு அதோடைய உயரம் இந்த உயரம் என்ன அப்படின்னா அடிப்பரப்பு இந்த இடத்துல என்னது பையாஸ் கோயில் இந்த இடத்துல வட்டம் பட்டத்துக்கான பரப்பளவு என்னது பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்போது இதோட கன அளவு என்ன அப்படின்னா பையார் ஸ்கொயர் ஹெச் உள்ளிடற்ற உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் உள்ளி உருளையோட கன அளவு வந்து எப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும் அதாவது இதே தான் அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் தான் அதான் வந்து இந்த உள்ளே இருக்கிறத வந்து இருக்கிறதுலேருந்து உள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான உள்ளிடற்ற உருளையோட கன அளவு கிடைச்சிடும் ஒன்றும் இல்லை இதில் வந்து ஆர் போட்டு ஸ்மால் ஆர வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் குறைச்சோம் இதில் என்னென்ன வெளியெடுக்க முடியுமோ அதை வெளியெடுக்கலாம் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா உள்ளிடற்ற உருளையோட கனவு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டு உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டாங்களோ ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இதை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் போட்டு போட்டு பார்க்கவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அதுக்கான சம்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு உருளை வடிவ பீப்பாயோடைய உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் வந்து பதினான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயரம் வச்சு சிக்கல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சென்டிமீட்டரு அதே மாதிரி ஆரம் வந்து பதினான்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க உருளையோடைய வலைப்பரப்பு என்னது டூ பையாகச்சு இதுக்கு வந்து டூ போட்டாச்சு பைக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு இன்ட்டு ட்வெண்ட்டி இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஏழு பதினாலு இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதே மாதிரி மொத்த மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னா டூ பைஆர் ஹெச் பிளஸ் ஆர் சென்டிமீட்டரு இதில் பார்த்தீங்கன்னா டூ பைஆர் ஹெச் ப்ளஸ் ஆர் இதில் வந்து டூக்கு பதிலாக டூ போட்டாச்சு ஹச்சுக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆறுக்கு பதிலாக பதினான்கு அச்சுக்கு பதிலாக டுவெண்ட்டி ப்ளஸ் பதினான்கு இதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா ரெண்டு கிடைக்கும் இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் வளபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் உருளையோடைய விட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டோம்னா என்ன டி தான் விட்டம் டூ ஆர் தான் வந்து டீன்னு சொல்லுவோம் அதாவது ஆர் ப்ளஸ் ஆர் தான் வந்து டீன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நமக்கு வலைப்பரப்பு கொடுத்துட்டாங்க வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வலைப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு டூ பை ஆர் ஹெச் வலைப்பரப்பு இங்கே எண்பத்தெட்டு கொடுத்துட்டாங்க டூ இன்டூ டொண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆறு ஹெச் என்னது பதினான்கு இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது ரெண்டு கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு டூ ஆர் இங்கே இருக்குது அப்போ டி வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை இதில் அப்படியே இது இரண்டி மட்டும் கீழே கொண்டு வந்துடும் எழ்பத்தெட்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இந்த டூ ஆர் அப்படி இருக்குது இப்போ வந்து பதினொன்று நாள் அடிக்கலாமா இயர் பதினொன்று இருபத்தி ரெண்டு எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு திரும்பி இது வந்து நாலு இருக்கா ஈர் நான்கு எட்டு அப்போது டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு டூ அதாவது டி இஸ் ஈக்குவல் டு டூ ஆர்னு சொல்லுவோம் இப்போ வந்து விட்டோம் என்ன அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு டூ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீளம் மூன்று மீட்டர் மற்றும் விட்டம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு மீட்டரு உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை வந்து உருளை வந்து சமன் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து டி அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க டி இஸ்இக்வல் டு டூ பாயிண்ட் எயிட் மீட்டர் அப்புஹ்சி வந்து மூணு மீட்டர் கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி பை டூ 2.8 இக்கல் டூ பாயிண்ட் எயிட் டிவைட் பை டூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து க ஆறு வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து உருளை ஒரு ச ஒரு சுற்றுல வந்து சமன்படுத்தும் பரப்பு தான் வந்து சமன்படுத்தும் உருளையோட வலைப்பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ பையார்ஹெச் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து டூ டூ இன்டூ டொண்ட்டி டூ பை செவன் வந்து மூணு திரும்பி இதை வந்து ஒரு ஜீரோ ஆட் ஆயிடும் அப்போது வந்து டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இன்ட்டு பதினாலு மேலே ஒரு ஜீரோ ஆட் பண்ணனால கீழே ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும் இப்போ இது கேன்சல் பண்ணும்போது ஒரு ஏழு இரு பதினாலு திரும்ப வந்து இதை வந்து அஞ்சால் அடிக்கலாம் திருப்பி இதெல்லாம் வந்து கே மல்டிப்ளை பண்ணி இது வந்து அஞ்சால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரக்கூடியது வந்து இருபத்தி ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இப்போ வந்து அந்த ஒரே பரப்பு கண்டுபிடிச்சாச்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை வந்து உருளை சமன் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை வந்து எட்டால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் எட்டு இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து இந்த சமக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன அளவு சம்மந்தமானது உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் கொடுத்துருக்காங்க ஹெச் இஸ் இக்கல் டு என்னது டூ மீட்டர் அடிப்பரப்பு அடிப்பரப்பு வந்து நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் கொடுத்தாங்க அடிபரப்பு இஸ்இக்குவல் இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் இப்போ நம்ம உருளையோடைய கன அளவு கனலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பையார் ஸ்கொயர் ஹெச் இதில் அடிப்பரப்பு அடிப்பரப்புனா இது தான் ஏன்னா நம்ம அடிபரப்பு என்னது உருளை வடிவத்தில் தான் இருக்கும் நம்ம உருளையில் பார்த்திங்கன்னா அடிப்பரப்பு எப்படி இருக்கும் வட்டத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்மாக தான் என்னது அப்படின்னா பையார் ஸ்கொயர் அதுதான் வந்து அடிபரப்பு அடிப்பரப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னா இரநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இன்ட்டு டூ அப்படியே நம்ம மல்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐநூறு கனமீட்டர் இதுதான் வந்து இதுக்கான கன அளவு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் எயிட் இன்ட்டு டென்டு தவர் ஆஃப் சிக்ஸ் லிட்டர் ஆகும் தொட்டியின் விட்டம் வந்து ஏழு மீட்டர் எனில் அதோடைய உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியோடய கன அளவு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல கன அளவு கொடுத்துட்டாங்க கன அளவு இஸ் ஈக்வல் டு இது எப்படி எதில்னா சிக்ஸு இது வந்து அப்படியே வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒன் ஜீரோ செவன் எயிட்டு ஒன் டூ த்ரீ ஏன்னா இங்கே ஒரு மூணு ஜீரோ இங்கே ஒரு மூணு டாட் தள்ளி தான் வந்து நம்ம ஜீரோ ஆட் பண்ண போகிறோம் அப்போ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி மூணு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் இங்கே டாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இது பண்ணிக்கணும் அப்போ வந்து ஒன் ஜீரோ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ இதான் வந்து கன அளவு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லிட்டருடைய ஒரு லிட்ருனால் எவ்வளோ அப்படின்னா ஒன் பை தௌசண்ட் மீட்ரு க்யூபுக்கு சமம் ஒரு லிட்டரோட கன அளவு அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ஒன் பை இதை வந்து தௌசண்ட்னால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கான இது கிடைச்சிரும் அதாவது ஒன் ஜீரோ செவன் எயிட் அதாவது ஆயிரத்தி எழுபத்தெட்டு மீட்ரு க்யூப் இதுக்கான கன அளவு ஒரு லிட்டருக்கான தண்ணீருக்கான தொட்டியோட கன அளவு இப்போ வந்து இதுக்கான விட்டம் எவ்வளவு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க விட்டம் வந்து ஏழு மீட்டர் ஏழு டிவைட் பை ரெண்டு பண்ணால் தான் வந்து ஆரம் கிடைக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து இதில் சப்ஷூட் பண்ணலாம் தொட்டியோடைய கன அளவு என்ன அப்படின்னா தொட்டியின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர் ஹெச்இ நமக்கு கன அளவு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த இடத்துல பைக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ ஆரம் வந்து ஏழு பை ரெண்டு இன்ட்டு ஏழு பை ரெண்டு இன்ட்டு ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஹெச் வந்து இப்படி போட்டுக்கிறோம் இதில் வந்து செவனுக்கு செவன் கேன்சல் ஆயிடுச்சு டூக்கு டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி பதினொன்று இருக்கும் இதெல்லாம் வந்து இங்கே கீழே கொண்டு வந்துட்டோன்னா இந்த டூ வந்து மேலே போயிடும் பதினொன்று கீழே வந்துடும் இந்த ஏழுன்னு கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஹெச் இப்போது இதை வந்து நம்ம ஏழால் அடிக்கலாம் இப்போது இதை ஏழால் அடிக்கும்போது ஒரு ஏழு மீதி இருக்கக்கூடியது மூணு ஐ ஏழு வந்து முப்பத்தஞ்சு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு அப்புறம் நாலு ஏழு இருபத்தெட்டு இப்போ பதினொன்று நாள் அடிக்கணும் ஒரு பதினொன்று பதினொன்று மீதி நாலு இருக்கும் நாற்பதுனொன்று நாற்பது நாற்பதுனொன்று நாற்பத்தி நாலு இதில் வந்து பதினாலு இன்ட்டு ரெண்டு ஹெச்இஸ்இக்வல் டு என்ன அப்படின்னா பதினாலு இன்ட்டு ரெண்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தெட்டு இதுக்கான ஹைட் வந்து இருபத்தெட்டு மீட்டர் இந்த மாதிரி எந்த வேல்யூ கொடுத்து இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து எதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்குமோ அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளிடற்ற உருளையுடைய உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையை கொடுத்துருக்காங்க உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பினுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஹெச் கொடுத்துருக்காங்க ஹெச் இஸ் டு என்னன்னா நைன் சென்டிமீட்டரு உட்புற ஆரங்கள் உட்புற ஆரங்களுக்கு வந்து ஸ்மால் ஆர் கொடுத்து நம்ம டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டரு அதேமாதிரி வெளிப்புற ஆரங்களுக்கு கேப்ஸ் ஆர் கொடுத்துட்டு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் இப்போ உள்ளிடற்ற உருளையோட கன அளவு கன அளவு என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் இதான் வந்து கனளவு இப்போ நம்ம பைக்கு பதிலா, 22 டூ பை செவன் இன்ட்டு ஆருக்கு பதிலாக வந்து கேப்ஸ் ஆருக்கு பதிலா, இருபத்தெட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 21 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நைன் இதை வந்து simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு மைனஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் இதெல்லாம் மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி திருப்பி வந்து ஆல் டிவைட் பண்ணி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்பதாயிரத்தி ரெண்டு கன சென்டிமீட்டர் கிடைக்கும் இதான் வந்து இரும்புடைய கன அளவு இரும்பினுடைய கன அளவு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாவே அதில் அப்படியே சப்ஷூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் உள்ளீடற்ற உருளை உட்புற வெளிப்புற அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம உள்ளீடற்ற உருளையோட ஃபார்மா வந்து யூஸ் பண்ணி கனலவோ இல்லை உருளை உருளையோடைய வலைப்பரப்போ பரப்போ வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க தேங்க்யூ